Welcome back, you're watching News Tonight. The genius that is Sachin Tendulkar scaled yet another peak as he surpassed the 14,000 run barrier in Test matches. The Master Blaster became the first cricketer ever in the history of the games to cross the once unthinkable 14,000 mark. Sachin crossed the milestone while playing against Australia at Bangalore today. And he entered the record books. No, I mean, I didn't start playing cricket so that I could achieve something. You know, I always wanted to go out there and give my best and you know, basically play cricket for India. So it really doesn't matter whether it's the first year or the 20th year. As long as I'm playing for India, that is what really matters. And because it was my dream. And to continue living that dream for 20 years, it's magnificent. You know, all I can say is I couldn't have asked for anything more because cricket is all I wanted to do in life. Well, India have now bagged 29 gold medals in the Commonwealth Games, with the latest yellow medal coming in from Somdev Dev Varman, who defeated his Australian opponent Greg Jones in straight sets 6-4, 6-2. Here's the medal tally as of now. Australia's total of 125 medals puts them in the first place, while with 73 medals, India's position at the second spot, closely followed with England by a total of 100, however, holding only 25. And talking of the Commonwealth Games, our reporter Natasha caught up with Chinna Raju Sridhar, the only medal winner from Tamil Nadu. Let's listen into what he had to say. Such a big sort of proud moment for India. How do you feel? Silver padakam eduthen idnala sandosam irukudu irundhalum innum konjam varudham irukudu ana gold medal rendu point la just rendu point la vande miss aichu appdinde ஆனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த காமன்வெல்த் கேம்ஸில் இந்த சில்வர் மெடல் இங்கே எடுத்துருக்கிறது பார்க்க போனால் வேர்ல்ட் ரேங்க்ஸ் டாப் டீம்ஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் ஃபார் த காமன்வெல்த் கேம்ஸ். கம்பவுண்டில் வெரி டிஃபிகல்ட், யாருமே யாருக்குமே விசுவாசம் இல்லை கம்பவுண்டு டிவிஷனில் மெடல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து அதை எவ்வளோ ஹார்ட் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் சில்வர் மெடல் எடுத்துருவோம். இது வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் மெடல் எடுத்த மாதிரி ஈக்குவலாக இதை வந்து மதிய சம்மானிக்கலாம். எத்தனை வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இது இந்த இவெண்ட்டுக்கு? நான் இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நான் இப்போ இங்கே ஆர்மியில் போய் சேர்றதுக்கு முன்னாடி இங்கே நான் தமிழ்நாடு ஆர்ச்சரி அசோசியேஷன் இந்த சிஎன் சாருடைய இங்கே வந்து நான் அவருடைய ஒரு வாட்டி அவருடைய மாணவனுடைய தலையில் அம்பு ஆப்பிளில் வச்சு அம்பு விட்டுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அப்புறம் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி இங்கே வந்து இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணது இந்தியன் ரவுண்டில். ஆனால் இப்போ ரிகவர் கம்பவுண்டு அதை பார்க்க போனால் அதனுடைய அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்டு. அதை வந்து வாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு இங்கே வந்து என்கிட்ட பணம் நிறைய இல்லாததுனால அவர் சிஎன் சார் சொன்னார் இந்த மாதிரி ஆர்மியில் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும், ஏன்னா அங்கே அவைலபிள், அங்கே போனால் இப்போ அங்கே நல்லா இப்போ அங்கே ஜாபும் பண்ணிக்கிட்டு ஆச்சரியம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து 28 வருஷம் இதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸில் ஆச்சரி ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ளேயே சில்வர் மெடல் வாங்கியிருக்கீங்க, ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் அதுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இப்போ காமன்வெல்த்தில் இந்த இதை வாங்கினதுனால கம்பவுண்ட் டிவிஷனில் அது பர்டிகுலர்லி ரொம்ப பெருமையான விஷயம் இந்த மெடல் எடுத்தது. இதுக்கு மேலேயும் வர்ற வேர்ல்டு கப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இன்னும் எடுத்து வேர்ல்டு லெவலில் இன்னும் வந்து டாப்பில் போய் நிற்போம்னு கண்டிப்பாக சொல்லிடுறேன். ரைட், லெட்ஸ் நாட் கட் அக்ராஸ் லைவ் டு நாகப்பட்டினம், வேர் த டிஎம்கே இஸ் ஷோயிங் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரென்த் வித் அ மெகா ராலி. இன் ஃபேக்ட் கலைஞர் கருணாநிதி இஸ் ஸ்பீக்கிங் ஆஸ் வி சீ நவ். லெட்ஸ் லிசன் இன் டு ஹிம். சட்டப்பேரவை முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, கழக முன்னணி நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உயிரிலும் மேலான உடன்பிறப்புகளே என்று நான் இப்பொழுதெல்லாம் தொடக்கத்திலே சொல்ல விரும்புவதில்லை. ஏனென்றால் அந்த ஒரு வார்த்தைக்காக மாத்திரம் காத்திருந்து சொந்த உடல் வீட்டுக்கு போகலாமா என்று எண்ணு சென்று விடுகின்ற உடன்பிறப்புகளையும் நான் அறிந்தேன் என்ற காரணத்தினால் எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய கழகத்தினுடைய முன்னணி தளபதிகளெல்லாம் எடுத்து காட்டியதைப் போல் தம்பி
HKS விஜயன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருடைய உழைப்பின் அடையாளமாக அவருடைய ஆற்றலில் மிஸ்டர் கருணாநிதி தேர் ஸ்பீக்கிங் அட் த மெகா ராலி இன் நாகப்பட்டினம் வீல் அஃப்கோர்ஸ் பி ஃபாலோயிங் தட் வெரி க்ளோஸ்லி பட் ஃபைனலி ஆன் திஸ் புல்டன் வி ஹாவ் திஸ் ஸ்டோரி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் டாய் ஹார்ட் ஃபேன்ஸ் ஆஃப் ஏ ஆர் ரஹ்மான் மி சூன் ஹாவ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மிஸ்ட்ரோ த ரீசன்ட் சக்சஸ்ஃபுல் கேம்பெயினிங் பை கிரிக்கெட்டர் மகேந்திர சிங் தோனி அர்ஜிங் பீப்புள் டு வோட் இன் த ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் வோட்டர் டர்ன் அவுட் பை வாப்பிங் 40%. This has inspired the election commission to use celebrities during polls in Tamil Nadu, and one of them could be the Oscar winner Mozart of Madras himself. After he invited the world to come out and play at the Commonwealth Games, A.R. Rahman might be calling us to cast our votes next. The Election Commission of India, in a bid to address its biggest concern, lack of participation by the youth in elections, is planning to rope in the music maestro. We are thinking the wish if we can request A.R. Rahman to prepare a song for us which can become a national song for youth participation. As Rahman's composition of Vande Mataram and Semmoriyam are a hit, his tune for the Commonwealth, Swagatam, has left fans asking for more. Well, I think it would be a lot of fun, number one. And I also think it would create a lot of awareness and encourage the youth to come out and vote. So yes, I think it would be a really good idea and it would be like an anthem for the elections. So yeah. While the Commonwealth Games could well afford to pay the maestro a whopping 5 crore rupees for the anthem, the Election Commission faces the issue of affordability. So will the maestro's tunes hit the campaign trail? We will have to wait and see. In Chennai, Pratiksha, Fendi TV Hindi. That's all we have for you now. Keep watching NDTV Hindu for the latest news and updates. Thanks for watching.